உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அங்கு சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்க 4 குழுக்கள் அமைக்கப்பட்டு மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்தியர்கள் எந்தெந்த வழிகளில் மீட்கப்படுகிறார்கள், வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கிறது பார்க்கலாம். நேட்டோவில் உக்ரைன் சேர்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்திருக்கு. தனது ராணுவ நடவடிக்கைகளை உக்ரைன் மீது தொடங்கி இருக்கிறது ரஷ்யா. இந்த சூழ்நிலையில அங்கு சிக்கியிருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்பதற்கு இந்தியா பல்வேறு முயற்சிகளையும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருதுன்னு தான் சொல்லணும். இந்தியர்கள் எப்படி மீட்கப்பட இருக்கிறார்கள், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன பார்க்கலாம். இதற்காக 4 டீமை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டீம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உக்ரைன் தலைநகர் கீவ்லேருந்து போலாந்து வழியாக போயிட்டு போலாந்துலேருந்து இந்தியாவிற்கு விமானங்கள் மூலயமா இந்தியர்களை வரவழைச்சு கொண்டு வர்றதுக்கு இருக்காங்க. இதில் வந்து கராகுவே அப்படிங்கிற எல்லையை தான் பயன்படுத்தப்பட இருக்குது. கீவ்லேருந்து கராகுவே எல்லையை சென்றடைந்த பிறகு அங்கிருந்து போலாந்திற்கு அழைத்து செல்லப்பட்டு போலாந்துலேருந்து இந்தியாவுக்கு விமானங்கள் மூலம் இந்தியர்கள் வரவழைச்சுப்பட இருக்காங்க. இதற்கு சாலை மார்க்கமாக கீவ்லேருந்து போலாந்துக்கு எவ்வளவு தூரம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 784 கிலோமீட்டர். இதற்கான நேரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா போலாந்துக்கு சென்றடைவதற்கு 11 முதல் 12 மணி நேரம் வரை ஆக இருக்கு. அதே போல டீம் 2 பார்த்தோம் அப்படின்னா கீவ்ல இருந்து ருமேனியா, ருமேனியாவிலிருந்து இந்தியா, இந்த வழியை தான் டீம் 2 பயன்படுத்தப்பட இருக்காங்க. கீவ்லேருந்து ருமேனியாவுக்கு இந்தியர்கள் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து இந்தியாவிற்கு விமானம் மூலமா அழைத்து வரப்பட இருக்காங்க. இதில் கீவ்லேருந்து ருமேனியாவிற்கு சாலை மார்க்கமாக இருக்கக்கூடிய தூரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 884 கிலோமீட்டர். இந்த கிலோமீட்டரை ரீச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து 14 முதல் 15 மணி நேரம் ஆகக்கூடும். டீம் 3 பிளான் இந்தியர்களை மீட்பதற்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். கீவிலிருந்து தலைநகர், உக்ரைனோட தலைநகர் கீவிலிருந்து ஹங்கேருக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து இந்தியர்கள் விமானம் மூலம் இந்தியாவிற்கு வரவழைக்கப்பட இருக்காங்க. இதற்கு சாலை மார்க்கமாக அவர்கள் எந்த எல்லையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா சஹோனி அப்படிங்கிற எல்லையை பயன்படுத்தி ஹங்கேருக்கு இந்தியர்களை கொண்டு செல்லப்பட இருக்கு. இதற்கான தூரம், சாலை மார்க்கமாக இருக்கக்கூடிய தூரம் ஹங்கேருக்கும் கீவுக்கும் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1118 கிலோமீட்டர். இந்த கிலோமீட்டரை அவங்க ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 15 முதல் 16 மணி நேரம் ஆகக்கூடும். கீவ்லேருந்து ஸ்லோவேக்கியா, ஸ்லோவேக்கியாவிலிருந்து இந்தியா இப்படிங்கிற வழியை தான் குழு 4 பயன்படுத்த திட்டமிட்டிருக்கு. இந்த ஸ்லோவேக்கியாவுக்கு இந்தியர்களை எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா வென்ஸ் நெமெக் அப்படிங்கிற எல்லையை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த கீவ்லேருந்து ஸ்லோவேக்கியாவுக்கு வரவழைக்கக்கூடிய இந்தியர்களை கொண்டு செல்வதற்கு சாலை மார்க்கமாக எவ்வளவு தூரம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 1328 கிலோமீட்டர். இந்த 1328 கிலோமீட்டரையும் சாலை மார்க்கமாக கடப்பதற்கு 15 முதல் 16 மணி நேரம் வரை ஆகக்கூடும். இந்த குழு 4 குழுவும் சேர்ந்து இந்த மாதிரியான திட்டங்களைத்தான் இந்தியர்களை மீட்பதற்கு திட்டமிட்டிருக்கு.